வணக்க மக்களே, நம்ம வாழ்கிற இந்த பூமியில் பல நாடு இருக்குது, பல விதமான மக்கள் இருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதாவது ஒரே கொள்கைகள், ஒரே கோட்பாடுகள், இல்லை வந்து ஒரே கலாச்சாரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்க நாட்டுக்குனே தனியான ஒரு யூனிக்காக ஒரு இது இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு யூனிக்கான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அது எல்லா இடத்துக்கும் கிடையாது, ஒரு சில இடங்களில். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 12 மணியே இருக்காதாங்க. அதாவது கடிகாரத்தில் 11 மணி வரைக்கும் தான் இருக்குமா, 12 மணியே இருக்காதான். இப்போ நம்ம ஊரில் இருக்க மாதிரி அவங்க ஊர்லேருந்து 24 மணி நேரம் இருக்காது, 22 மணி நேரம் தான் இருக்கும். ஏஎம் 11 மணி நேரம், பிஎம் வந்து 11 மணி நேரம். எதனால இவங்க வந்து 11 மணி நேரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 11ன்ற நம்பர் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா, அதாவது இந்த 11ன்ற நம்பர் வந்து இவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்களாம் அப்படி தான் சொல்லப்படுது. ஏன் இந்த 11ங்கிற நம்பர் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஊரில் வந்து 11 தேவாலயம் இருக்குமா, 11 நீர்வீழ்ச்சி இருக்குமா, 11 கோபுரங்கள் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் 11 அருங்காட்சியகம் இருக்குமா. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு புனித உச்சனின் தேவாலயம் சொல்லிட்டு ஒரு தேவாலயம் கட்டியிருக்காங்க. அது எப்படி கட்டினாங்க அப்படின்னா, 11 வருஷத்தில் கட்டியிருக்காங்க. அதில் வந்து 11 கதவு இருக்க மாதிரி, 11 மனைகள் இருக்க மாதிரி அதை வந்து கட்டியிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட இந்த 11 ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே சரியே தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு 11 பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட 11வது பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது 2011 11வது மாதம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்க அவங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும்.